ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எல் ஸ்டுடியோ டுட்டோரியல்ஸ், பேசிக்கான சில டுட்டோரியல்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங் கவர், பிஜிஎம் கவர், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கான்செப்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன வந்து நம்ம வந்து டாபிக் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கு நம்மளே ஓன் கம்போசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நோ காப்பிரைட் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ காப்பிரைட் இல்லாத மியூசிக்ஸை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களும் சரி ஓனாக வந்து நம்ம மியூசிக் நமக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்ம ஃபிலிமுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் உடனே ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வந்து வர வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் கார்டு பிஜிஎம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குறது, ஸோ இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம எஃப்எல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுற நீங்கள் சரி நானும் சரி, எஃப்எல் ஸ்டுடியோ வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ணுறோம் பார்க்குறோம், ஸோ சில சாங்ஸ் கவர் எடுத்து பண்ணுறோம், ஸோ இந்தமாரி விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஓனாக வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சில இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். அது தப்பாக இருந்தால் சரி, ரைட்டாக இருந்தால் சரி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம தப்பாக பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கவே வேணாம். நம்ம தப்பாக பண்ணுவோம், தப்பாக பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம வந்து நல்லதை கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் தப்பு பண்ணால் தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத கண்டுபிடிச்சி சரியாக பண்ண முடியும். என்னடா நம்ம மெசேஜ்லாம் சொல்கிறான் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட்டு தோன்றது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாங்கோட வந்து பார்த்திங்கன்னா சாங்க்கு வந்து டைட்டில் கார்டு பிஜிஎம் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குறது. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸ் ஆர் டுட்டோரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக வந்து கவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாமல் இருக்க போகிறோமா, இல்லை வந்து டுட்டோரியல்ஸ் வந்து போடாமல் இருக்க போகிறோமா, எஃப்எல் ஸ்டுடியோ பேசிக் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் அப்படிலாம் வந்து கிடையாது, கண்டிப்பாக அதுவும் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் நம்ம ஃபோக்கஸ் எங்கே போகிற இருக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு வந்து, அது ஐ மீன் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குறது, அப்புறம் இன்ட்ரோ வீடியோஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பிஜிஎம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வரேன். ஸோ டைட்டில் கார்டு வரும்போது அதுக்கு எப்படியெல்லாம் வந்து நம்ம பிஜிஎம் கொடுக்கலாம், லவ் மியூசிக்ஸு, சேட் மியூசிக்ஸ், ஸோ இந்தமாரிலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்துச்சு. ஸோ அதுமாரி தான் இதுக்கு நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்காது. ஸோ நான் பேசும்போது பேக்ரவுண்டில் சில நாய்ஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு, அதை கொஞ்சம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எங்கே உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் வந்து மேக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் உங்கள் மைண்டுக்கு எந்த மாதிரி மியூசிக் வருதோ அதை நீங்களும் எஃப்எல் ஸ்டுடியோவில் செஞ்சு பாருங்கள். அதை செஞ்சு அதை வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டான சில மியூசிக்ஸை வந்து நான் வந்து அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பினாலும் சரி, இல்லை நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வேணாலும் சென்ட் பண்ணி விடலாம். நீங்கள் சென்ட் பண்ணுற வீடியோஸை வந்து நான் மென்ஷன் பண்ணி உங்கள் நேம் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸில் வந்து அவங்கள பற்றி நான் பேசுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் தோணுது அப்படிங்கிறத வந்து நீங்களும் செஞ்சு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுக்காக நான் ரொம்பவே காத்திருக்கேன். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஆன்சர் செஷன், சாரி டக்குன்னு வரல, கொஞ்சம் ரோல் ஆகுது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் ரோல் பண்ணுறோமா தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா Q&A செஷன் நடத்த போகிறேன். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் எஃப்எல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய பர்சனலுக்கு தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து உங்கள் கொஷின்ஸை கேட்கலாம். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை பற்றி நீங்கள் வந்து இந்த கான்செப்டில் நம்ம போகலாமா, இன்னும் எந்த மாதிரியான வீடியோலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் வந்து சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பா.